ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கேட்டிருந்த ஒரு ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். காலையில் வந்து எப்படி சீக்கிரமாக எந்திரிக்கிறது, என்னதான் நினச்சாலும் என்னால் எந்திரிக்க முடியல, அதுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் கூட ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக மார்னிங் வந்து 4:30 நான் எந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஒரு சாலிடாக உங்களுக்கு ஒரு 3 hours கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த டைமில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ காலையில் எப்படி நேரத்தில் எந்திரிக்கிறது, பிஃபோர் டே நைட்டு படுக்கும்போதே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு வந்து நல்லா ஆள் மனசில் நினச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்திரிச்சிருவோம். அது இல்லாமல் சப்போர்ட்டிவ்க்கு நம்ம வந்து அலாரமும் வச்சுக்கலாம். ஸோ நான் அலாரமும் வைப்பேன், அதே மாதிரி நான் வந்து நினச்சிட்டு படுப்பேன். கரெக்டாக 4 o'clock 4:15 எனக்கு முடிப்பு வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து இந்த 10 டேஸாக நான் எந்திரிச்சிட்ருக்கேன். 4:30 எந்திரிச்சேன் அப்படின்னா 4:30 to 5 வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கரெக்டாக வந்து உட்காரதுக்கே வந்து ஒரு 1/2 hour ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 வந்து செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக நான் வந்து அந்த டைம் ஒதுக்கிட்டுருக்கேன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த டைமில் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 7:00 ஒரு 7:15 அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு கீழே கிச்சனுக்கு வரதுக்கு டைம் வந்து கரெக்டாக 8 o'clock ஆகிடும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ வீட்டு வேலைக்கே எனக்கு டைம் சரியாக போயிடுது, என்னோடய ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல, சில விஷயங்கள் எனக்காக நான் பண்ணிக்க முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரியே பண்ணிவிட்டு வீட்டு வேலை பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா தினமும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த 3 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். காலையில் இந்த மாதிரி நேரத்தில் எந்திரிக்கிறதுனால ஆஃப்டர்நூன் தூக்க வருது, இல்லை ஆஃப்டர்நூனுக்கு மேலே டயர்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 hour வந்து நேப் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 hour நேப் எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது நேரத்தில் எந்திரிக்கிறது. கண்டிப்பாக இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காலையில் வந்து ஆதோ ஆரஞ்ச் ஜூஸ் கேட்டாங்க. ஸோ இந்த ஃபிலிப்ஸோட சிட்ரஸ் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸே ஈஸியாக ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஸோ அவங்க புழிஞ்சிட்டு வச்சது ரிமைனிங் வந்து நான் புழிஞ்சு கொடுத்தேன். ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு நானும் அதுவும் இன்னைக்கு மார்னிங் ட்ரிங்காக குடித்தோம். சின்ன சின்ன வேலைகளில் வந்து கிட்ஸையும் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. எப்போ இந்த ஜூஸர் எடுத்தாலும் அதுவும் வந்து புளிரேன்ட்டு வந்துடுவாங்க. அதேமாரி இந்த பீலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இப்போ ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து பீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு. பாசிப்பயிறு தோசை ரெசிபி கேட்டிருந்தீங்க, பசரட்டு தோசை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாசிப்பயிரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து முளக்கட்டின பாசிப்பயிரும் எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா முளக்கட்டின பாசிப்பயிர் போட்டு தான் செய்வேன். ஸோ இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 4 தோசைக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டட் பாசிப்பயிர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 டம்ளர் வந்து நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். நல்லா ஸ்ப்ரவுட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 week உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணுறது ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை முழு பாசிப்பயிர் போடுறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா முளக்கட்டின பாசிப்பயிர் இந்த மாதிரி ஒரு 1/2 கப் நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு அளவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தோசை கரெக்டாக வரும். இது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 30 minutes வந்து ஊறிடுச்சு. இந்த தண்ணியோடு சேர்த்து நான் வந்து இதை அரைக்க போகிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு பீஸ் வந்து இஞ்சி போட போகிறோம். இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். தோசைமாவே இல்லை டக்குன்னு ஒரு தோசை ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து இது சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி டோட்டலாகவே அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக கறி லீஃப், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி நம்ம வந்து இந்த மாவோடு சேர்ந்து கலந்து தோசை சுட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பட்டர்ஃப்ளையோட சாப்பரில் தான் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் வந்து சாப்பர் வந்து டக்குன்னு நமக்கு ஒரு டைம் சேவராக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி
நல்லா பொடி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கேரட் கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆனியன், கறி லீஃப், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா போட்டு ஃபைனாக சாப் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி வந்து நம்ம அரைக்கும் போதே அரைச்சிட்டோம், அதனால் நம்ம அது போட தேவையில்லை. வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன்னு, தோசைக்குள்ளே இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் ஆனியனையும் அதே மாதிரி நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஒயிட் தோசை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சாப் பண்ணி போட்டு சுடலாம், அதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாசிப்பயிறு தோசைக்கே வந்து பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு ஆட்டமில். ஸோ குதிரவாளி இல்லை தின அரிசி அந்த மாதிரி எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ டக்குன்னு எல்லார் வீட்லையுமே பச்சரிசி இருக்கும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாசிப்பயிறு வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னா தோசை வந்து கல்லுலேயே ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து அந்த எந்திரிச்சு வராது. அதுக்கு தான் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அரிசி ஆட் பண்ணுறோம். மாவுலே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு வந்து ரவுண்டாக தேய்க்கிறதுக்கு வராது. ஸோ சென்டரில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. பெசரட்டு தோசை வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிறு இந்த மாதிரி தோசைலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஃபேட் வந்து ஈஸியாக பேர்ன் ஆயிரும். அதனால தான் ஒவ்வொரு மீலோடையும் வந்து நம்ம ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும், ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மீலோடையும் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தாலுமே சரி பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இல்லை நான் வெஜிடேரியன் இருக்கீங்க அப்படின்னா எக்கு, சிக்கன் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பேலன்ஸ்டாக சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாசிப்பயிறு தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாலே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஈவன் டின்னருக்கு கூட நீங்கள் இது சாப்பிட்லாம். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, நடக்கலை சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எது கூட எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னியோட தான் அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். ஸோ டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ வாட்டரில் க்ரோ பண்ணும்போது தண்ணி வந்து நல்லா செடி வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அதை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி உள்ளே வந்து பாசம்லாம் இல்லாத அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுட்டாலே போதும், பிளான்ட் வந்து ஈஸியாக க்ரோ ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நோடு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி போட்டாலே உங்களுக்கு பஞ்சாக வரும். இல்லை நல்லா இந்த மாதிரி அடர்த்தியாக சுற்றியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 லீஃப் எடுத்து கரெக்டாக ஒரு டம்ளரில் போட்டு இந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ டைனிங் டேபிளில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு மணி பிளான்னா ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் தண்ணி மாற்றுறீங்களோ அப்போ வந்து பிளான்ட்டோட ரூட் அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட்டினாங்க, எங்கள் அத்தை தான் வந்து மாவுலாம் ஆட்டினாங்க. ஸோ மாவு ஆட்ற அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அவனில் ஸ்டார்ட் பண்ணி கிரைண்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ஸ்விட்ச் போர்டு இதெல்லாமே தொடச்சிருவேன். ஸோ ரெகுலராக வந்து இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் தான் வந்து கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதேமாதிரி கையோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்க டைல்ஸு, ஸ்விட்ச்சு இதெல்லாமே வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே வந்து கிச்சன் வந்து பல பலன்னு இருக்கும். மெயினாக வந்து நம்ம மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் போது அதெல்லாம் பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கும் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு வைப் பண்ணோம் அப்படின்னா மிக்சி ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிக்சியோட ஜாரோட பேக் சைடும் வந்து நீங்கள் நல்லா வினிகர் ஊற்றி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிரைண்டரு, இந்த பேக் டைல்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். டெய்லி வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். வேறு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கலை சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கையளவுக்கு நடக்கலை சேர்த்துருக்கேன். இது வந்து வறுத்தக்கல்ல, நீங்கள் பச்சைக்கல்லை வச்சுருந்தாலுமே வந்து இப்போ எண்ணெயில் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 6-7 வந்து காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் வந்து இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது, லைட்டாக வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். தேங்காய் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து இதோட சேர்க்க போகிறோம். கசகசா வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா போதும், ஏன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அது வந்து ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இதே ஹீட்டில் வந்து கசகசாவே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே பேனில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதோடையே சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா ஆனியன் வந்து சரியாக வதங்காது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஓவராக குக் ஆயிரும். அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம தனியாக வந்து சின்ன வெங்காயத்தை மட்டும் வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிருச்சு. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைச்சிட்டு இதுக்குள்ளேயே வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஃபைனாக ஸ்மூத்தாக வந்து நம்ம இதை அரைக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் இதோடையே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரேவியோட மசாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற கத்திரிக்காய் குழம்பை விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து நான் வந்து கல்ச்சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ இந்த குழம்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம மாற்ற வேண்டிய முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான். மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணுமே வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலு இந்த மாதிரி ஆயிலெலாம் வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கறி லீஃப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே இந்த கத்திரிக்காயும் நம்ம அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, கல்ச்சட்டி, மண்சட்டி, அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது. இப்போ ரெகுலராக நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து தோசை ஊற்றுவோம். ஸோ தோசை ஊற்றுறதுக்கு நம்ம வந்து அலுமினியம் தோசைக்கல்லோ இல்லை வந்து நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இரும்புக்கல்லை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக ஹெல்த்தியாக மாறிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி சேர்த்தணும். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், அது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம கத்திரிக்காய் குழம்புக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரே மாதிரி தான் வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் பண்ணுவோம். ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டோட்டலாகவே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கல்ச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 11 to 11:30, 11:45 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதோக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நான் எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிருவேன். முடிச்சுட்டு 11 to 11:30 வரைக்கும் ஆதோ கூடயே உட்காந்துருக்கணும். ஸோ இப்போ தான் வந்து ஒரு 1 வீக்காக வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ இந்த மாதிரி கிட்ஸை வந்து ஆன்லைன் கிளாஸில் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இயர்ஸ் ஆச்சு அதோக்கு. இப்போ வந்து ப்ரீகேஜி வந்து கரெக்டான ஏஜ். இப்போ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 4.5 ஆயிரும். ஸோ சுச்சுவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது. பட் ஆன்லைன் கிளாஸை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம ப்ரீகேஜிலேருந்து தான் சேர்த்தணும். நிறைய மம்மிஸ் வந்து இந்த டவுட் கேட்டிருந்தீங்க, கிட்ஸை வந்து ஆன்லைன் கிளாஸில் போடலாமா என்ன பண்ணலான்னு. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆதவும் வந்து நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் போட்டுட்டோம். சில நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்து கவனித்து அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. சில நேரம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கே மூடு இருக்காது. பட் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் உட்கார வைப்பேன். கண்டிப்பாக நான் அதே மாதிரி பண்ணு. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஒரு ஆக்டிவிட்டி சொல்லிடுவாங்க. பிஃபோர் டேவே அந்த ஆக்டிவிட்டிக்கு வேணுங்கிறதுலாம் நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு அந்த வீடியோ வந்து அவங்க கிளாஸ் ரூமில் வந்து மெயிலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரெகுலராக வந்து ஆதோட ரொட்டீன் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆக்டிவிட்டிலாம் பண்ணிவிட்டு ஆதோக்கு வந்து லஞ்ச் ஃபீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஒரு 1:30 வந்து லஞ்ச் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், வாழைப்பூ பொரியல், கூட வந்து பாயில்டு எக் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வந்து 2 பொரியல் வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கும் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய டே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.